சார், நீங்கள் எங்களோட நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் எப்போதுமே உங்களை பார்த்த உடனே ஞாபகம் வருது கரகாட்டக்காரன் அந்த தர்மகத்தா கேரக்டர் தான். அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். கரகாட்டக்காரன் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், என் உடன்பிறவா சகோதரர் கங்கை அம்மன் இயக்கிய படம். ஆக்சுவலாக கரகாட்டக்காரன் எனக்கு ரெண்டாவது படம், நடிப்பில் முதல் படம் வந்து என்வியர் கண்ணம்மான்னு சொல்லி சிவச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். பிரபு, லக்ஷ்மி, ராதா எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அதில் என்னை அவர் நடிக்கணும்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் நடிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. அப்புறம் கங்கை அம்மன் திடீர்னு வந்து அவரை பார்க்கறதுக்கு ஸ்டுடியோ போனேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து காஸ்ட்யூம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் வந்து எதுக்கே எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும், இல்லை டைரக்டர் எடுக்க சொன்னார். நான் கேட்டேன், அம்மர்ட்ட என்ன எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்க என்ன விஷயம்னு. ஏ, நீ தான்ப்பா இந்த படத்தை வில்லுன்ட்டார். புரியுங்களா? அப்படி தான் அந்த படத்தை நான் அன்றைக்கி மத்தியானமே சூட்டிங்க. அப்படி தான் அந்த படம் நடந்தது. எதிர்பார்க்காமல் நடந்த விஷயம் எடுத்து. பட் நானும் என்னென்ன கரகாட்டக்காரில் நடித்ததுனால அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டுங்க, சூப்பர் ஹிட்டு. அது என்னாலும் சொல்ல முடியாது, எல்லாம் கலந்தது. அது சாங் சிங்கிஸ் காமெடி கமெடியெல்லாம் ரொம்ப காமெடியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி காமெடி. ஓகே. பட் அந்த படத்தினால என்ன பெனிஃபிட்னா, எனக்கு இந்தியா தமிழ்நாட்டில் வந்து சின்ன குக்கிராமத்தில் கூட என்னை யாரும் அறிமுகப்படுத்துச்சு. எனக்கு வந்து நிறைய பெரிய பெரிய பிரபாகண்ட பப்ளிசிட்டி கொடுத்தது கரகாட்டக்காரன் தான். இப்போ கூட அது வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 33 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் போனேன், அதே பாரு கரகாட்டக்காரன் போகிறாரு, கனவு கைப்பிடிச்சு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். அதாவது நிறைய பேர் வந்து இன்னுமே உங்களை வந்து தர்மகத்தாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் சந்தன பாரதி சார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த பிடிச்ச காம்பினேஷன், தெரிஞ்ச காம்பினேஷன், நிறைய பேசுகிற காம்பினேஷன் வந்து கமல் சார் கூட தான். ஆனால் எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு காம்பினேஷன்னா நீங்களும் பிரபு சாரும். நீங்கள் ரெண்டு பேருமே இணையும் போது குறிப்பாக அந்த ஹியூமர் வந்து வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா வியட்நாம் காலனி அந்த திரைப்படம், அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். கவுண்டமணி சாரை வச்சு திரையில் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம், அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நானும் பிரபுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே இது ஒரே ஃபேமிலி. ஆ, அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? எனக்கு தம்பி மாதிரி தான் பிரபு. ஓகே. ஸோ அதனால் இப்போ வியட்நாம் காலனி படம் வரும்போது அதுக்கு முன்னால் நான் சின்ன மாப்பிள்ளை பண்ண வர வச்சு, அதுவும் காமெடி படம் தான். புரியுதுங்களா? வியட்நாம் காலனி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு, அதுவும் ரீமேக் தான். பண்ணும்போது பிரபுக்கிட்ட வச்சு இந்த மாதிரி பண்ண பண்ணணும்னா பிரபு ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாரு. கவுண்டமணியை பற்றி ஒன்றுமே பிரச்சனையே கிடையாதுங்க. அவரை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம சொல்கிறது அவர் பாட்டு செய்வார், ப்ளஸ் நிறைய ஆட் பண்ணுவார், இம்ப்ரோவைசேஷன் நிறைய பண்ணுவார். அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கவுண்டர் அடிச்சுக்கிட்டே போகிறது சொன்னாலும் அந்த மாதிரி. அண்ட் நிறைய மெமரிஸ், நிறைய விஷயங்கள் எங்கூட ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சில புகைப்படங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பரான மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கான முதல் புகைப்படம் இதோ. ஆஹா, நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆ, ஓ, இதுவா? எப்போ எடுத்தது இந்த ஃபோட்டோ? இது வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் எடுத்தது. அதில் வந்து அப்பா வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போகிறார். அப்போ ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ அது. அதில் வந்து நான், என் பெரிய அண்ணன், என் தம்பி சார் சிவாஜி இருக்கார், என் சிஸ்டர் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் பக்கத்தில் நின்று எடுத்துருப்போம். அந்த காலத்தில் ஏர்போர்ட்டில் வந்து நான் மோஸ்ட்லி இது வந்து 1963-64 இருக்கலாம், 62 மேலே இருக்கலாம். என்ன இருக்கீங்க ஐயா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதான் அந்த ஃபோட்டோ அது. சூப்பர், மறக்க முடியாத ஒரு புகைப்படம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா சார், எங்களால் மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம் சார் இந்த படம், மைக்கேல் மதன காமராஜன். ஆமாம், நல்ல படம் அது. அது ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படங்க. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான படம் அது. ஆமாம், பூரா 4 கமல் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எல்லாம் இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிளைமேக்ஸு. மேலேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து இறங்குற மாதிரி கீழே இங்கே மேலே பார்க்குறாமே அந்த ஸ்டில் அது. நான் எல்லாருமே நாக்கி பண்ணோம். அதில் வந்து எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, அந்த கிளைமேக்ஸில் நிறைய பேர் என்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணி அந்த படத்தை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்கேல் மதன் சூப்பர் பண்ணிங்க சார் அப்படின்னு. அவருக்கு கமல் சாரோட ஃபாதர் ஆக்ட் பண்ணேன். இது எனக்கு 3வது படம், அது நடிக்க வந்து 3வது படம் அது. இந்த படமும் அப்படி தான் அமைஞ்சது. நான் வேறு ஏதோ விஷயமா நான் கமல் சாரை பார்க்க போயிருந்தபோது கலையா இந்த சீன் எடுத்திருந்தாங்க, காமேஸ்வரன் சமயக்கட்ட சீன், அந்த ஊர் விஷயம்லாம் மீட் பண்ண அந்த சீன் எடுத்துட்டாங்க. நான் வேறு ஏதோ இது டாபிக் பேசுறதுக்காக கமல்கிட்ட போனேன். கமல் பேசிட்டு இருக்கும்போது டைரக்டர் வந்தார், என்ன பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க சார். அப்போ கமல் டக்குன்னு, சார் இவர் சரியாப்பா சார்னார்.
என்ன இவர் சரியாக பாரு என்ன விஷயம் ஆமாம் கரெக்டு நல்லா பாரு அப்படின்னு ஓ என்னங்க சொல்லுங்க என்ன சரியாப்பீங்கன்னா இல்லை ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணுறேன்னா அப்படி தான் அந்த படம் எனக்கு வந்தது. ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் நடிக்க ஆமாம் அது ஆரம்பித்து போயிட்டு இருக்காது. ஆ ஓகே என் கேரக்டர் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ரொம்ப இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச பாராட்டுகள் வந்து லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து இந்த அப்பாவை பற்றி பேசுகிற ஒரு டாபிக் வரும். இப்போ நான் கேட்பேன் அப்பாட்ட ஏப்பா நான் ஒன்றும் கேட்பா இல்லையாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன் மைக்கேல் என்னை கைவிட்டாத மைக்கேல் உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை மைக்கேல் அப்படிமே அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆஹா வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கள் ஃபாதரோட ஃபோட்டோ அது. அது இது வந்து இந்த ஸ்டில் வந்து அவங்க ட்ராமா ஸ்டேஜில் எடுத்த ஸ்டில் இது படத்து ஸ்டில் இல்லை ஸோ ட்ராமா ஸ்டேஜில் அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த ஸ்டில் அது. இதில் தான் அப்பா வந்து தானே பேரில் ஆக்ட் பண்ணார். நிறைய நூறு கிட்டத்தட்ட 100 நாடகங்கள் நடந்தது அது வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்தி சிவாசா வந்து நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுத்தாரு அந்த கலெக்ஷன்லாம் ஸ்கூல் கட்டுறதுக்கு காலேஜ் கட்டுறதுக்கு அது கட்டுற ஸ்ரீலங்காவில் ஒரு இது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எதோ கொடுத்தா கூட நினைக்கிறேன் நாடகத்தின் மூலமாக. ஆமாம்மா அந்த நாடக வசூல் பூரா எல்லாத்துக்கும் தான் எல்லாருக்கும் நன்கொடையாக தான் கொடுத்தாரு இந்த நாட இது இது பர்டிகுலர் வீரமணிய கட்டணம் பற்றி எங்கள் ஃபாதர் தானாபதி பிள்ளை நடிப்பார் நிறைய பேர் நடித்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் ஒரு நடிகர் சினிமா இல்லாமல் சிவாஜி நாடக மன்றம்னு வச்சுருந்தாங்க சிவாஜி சார் அந்த மன்றத்தில் அவர் அந்த குரூப்பில் நாடக நடிகர். இதில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனு எமோஷன்ஸ்லாம் பேசும்போது சிவாஜி சார் சமயத்தில் பிளட்டு வரும் வாயில் அது அப்படியே போய் தொடச்சிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுவார் அந்தளவுக்கு டெடிக்கேட். சிவாஜி சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ட்ராமா ட்ரூப் இருக்கும்போது சரி அந்த ட்ராமா ட்ரூப் இருக்க ஆளுங்களை எல்லாருமே நல்லா கவனிச்சிக்கிட்டார் நல்லா வச்சுக்கிட்டார். இப்போ மத்தியானம் அவருக்கு ஈவினிங் ட்ராமா இருக்குன்னா மத்தியானத்தோட ஷூட்டிங் முடிச்சிருவார் மதியானத்துக்கு மேலே அங்கே போய் படுத்துப்பார் ஸ்டேஜில். அது என்ன தெரியல அந்த ஃபீல் அப்போ தான் வருமானேன்னு தெரியாது அந்த மாதிரி ஆகுது. அவர் நடிப்புக்கு நிறைய பேர் கை தட்டிருப்பாங்க அவரை பற்றி நினைக்கும் போது இப்பவும் நம்மளுக்கு கை தட்டணும்னு தான் தோணுது அவருக்கான ஒரு எக்ஸலன்ட். அடுத்த ஃபோட்டோ ஆஹா துப்பாக்கியுடன் சிவாஜி சார் எப்போ எடுத்த ஃபோட்டோ என்ன நடந்ததாங்க? இந்த வந்து அப்பா சிவாஜி சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹண்டிங் போகும்போது எடுத்த படம். பட் இப்போ ஹண்டிங் அலோவ் பண்ணுறதில்ல அந்த பீரியடில் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்கெல்லாம் அப்போ போவாங்க அடிக்கடி அந்த ஆனமலை சைடு அந்த பக்கம்லாம் போவாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. அப்போ இதில் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு வேட்டைக்காரன் புதூரில் முத்து மாணிக்கன்னு ஒருத்திருந்தார் சிவாஜி சாருக்கு எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் அவர் தாத்தி ஒரு சின்ன சாமின்னு ஒருத்திருந்தார் இவங்க எல்லோரும் தான் ஒன்றா போவாங்க அங்கே நிறைய கேங் வரும். இதில் இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா வேட்டைக்காரன் போது முத்துமாடிக்கும் சின்னசாமி சொன்னேன்ல எங்கள் அப்பா வந்து என் தம்பிக்கு இவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸையும் பேர் வைக்கணும்னு சொல்லி தான் சிவாஜி சின்ன முத்துன்னு பேர் வச்சார். இப்போ ஆர் எஸ் சிவாஜி நடிச்சிட்ருக்கார்ல எங்கேயோ போயிட்டீங்க சார்னு அபூர்வ சார் ஆமாம் அபூர்வ சார் பண்ணுவார் அவரோட ஒரிஜினல் நேம் வந்து சிவாஜி சின்ன முத்து. ஸோ அதனால் சிவாஜி சார் வீட்டிலலாம் வந்து இவர் சிவாஜின்னு கூப்பிடவே மாட்டாங்க சின்ன முத்தன் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி.